உணவு உடை இருப்பிடம் இது மூணும் மனிதனுக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயம். நம்ம சேனலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக போட்டுட்ருப்போம். அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக போட்டுட்ருக்கிறதுனால சில முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றத நம்மளோட நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வண்ணாரப்பட்டியில் இருக்கக்கூடிய ஏ டு இசட். இந்த ஏ டு இசட்டில் இருக்கிற என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் இருக்குது, எல்லா விஷயமுமே இருக்குது. அது ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்குது. முக்கியமாக ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் வேறு லெவலில் இருக்குது. டிஷர்ட், ஷார்ட்ஸு, ஜீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ்லேயே ஷார்ட்ஸு, அப்புறம் காட்டன் ஷார்ட்ஸு, காட்டன் ஷர்ட்ஸு, ஃபேஷன் ஷர்ட்ஸு, அது இல்லாமல் ஜெஸ்ஸி கிளாத்து, அப்புறம் நீங்கள் வீட்டில் சும்மா ரஃப்யூஸுக்கு போடுறதுக்கான டிஷர்ட்ஸு, ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற ஜெஸ்ஸிஸு, ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஜெஸ்ஸிஸ்ன்றது ஓவரால் குமிச்சு வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் ஓவராக பார்த்துருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இங்கே ஹோல்சேல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு டிஷர்ட் எடுத்தாலும் அவங்க கொடுக்குற அதே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். நீங்கள் 100 டிஷர்ட் எடுத்தாலும் அதே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. டிஷர்ட்ஸ் வந்து 80 ருபீஸ்லேருந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஷர்ட்ஸும் வந்து 350 ருபீஸ்லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறமே ட்ராக்கு, அப்புறம் இந்த ட்ரௌசர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 100 ருபீஸ்லேருந்தே இருக்குது. நல்ல தரமான ட்ராக்ஸ் அந்த மாதிரிலாமே பார்த்திங்கன்னா ஒரு 250 ருபீஸ்லேருந்து சூப்பரான ட்ராக்ஸ் இருக்குது. பேசிக் டிஷர்ட்ஸ் வந்து 80 ருபீஸ்லேருந்து பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப வேற லெவலில் இருக்குது. இன்னும் நிறையா பேரோட ரிவ்யூஸ் நம்ம கேட்கலான் இருக்கோம். நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஷாப்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். இது முக்கியமாக இந்த யூடியூப்பில் நீங்கள் தேடினா கூட கிடைக்காது இந்த ஷாப்பு, ஏன்னா இதோட கண்டென்ட் அந்த மாதிரியான விஷயம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய தரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ரிவ்யூஸ் கேட்கலான் இருக்கோம். நானும் ஒரு ரெண்டு டிஷர்ட் எடுக்க போகிறேன், எடுத்துருக்கோம் சொல்கிறேன். என்னோட நேம் சதாம் ஹுசன். நான் வந்து இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 இயர்ஸ் வரைக்கும் இங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இவ்வளோ டிஷர்ட் எடுத்திருக்கேன். எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான டிஷர்ட் தான். ஆனால் இதே நான் வெளியே எடுத்தேன்னா கண்டிப்பாக 300-400 வரைக்கும் இருக்கும். பட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 70 ருபீஸ் ஒன்லி தான். அதேமாரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அதேமாரி நிறைய பேர் சொல்லுவாங்க இது வாஷ் பண்ணால் கலர் போகும், கிளாத் வந்து லூஸ் ஆகும், அந்த மாதிரிலாம். நான் இது போட்டுட்டு இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் வந்து 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த டிஷர்ட்டும். நான் இது இங்கே 60 ருபீஸ் எடுத்தேன் அப்போது. பட் இப்போ வரைக்கும் ஃபேட் ஆகாமல் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, நான் எப்போவுமே இங்கே தான் எடுப்பேன். சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுப்பேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறைய பேர் எடுக்கிறாங்க இங்கே. ஸோ வந்து நம்பி வரலாம். என் பேர் லோகேஷ். நான் 52 வரேன். நான் ஒரு 4 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் தேடணும், தேடினா பெஸ்ட்டு பிராண்டட் எல்லா பிராண்டோட ஷர்ட்ஸ் இருக்குது, டிஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எங்கேயோ வெளியே வெளியே பெரிய பெரிய ஷோரூம் போகிறதுக்கு இங்கே வந்துட்டு அப்பப்போ ஒரு நல்ல டிஷர்ட்ஸாக ஒரு மாதத்துக்கு 2 எடுத்தால் போதும். நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டாக ஒரு கம்மி ரேட்டில் மினிமம் 200-150 கிலோமீட்டர் ஒரு 2 டிஷர்ட் சும்மா ஸ்டைலாக பார்ட்டிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்குது. பக்காவான டிஷர்ட்டு செம்மையாடும் 8 ஷர்ட். நீங்கள் நிறைய கடையில் போய் இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரேட்டு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நம்ம கடையில் வந்து பாருங்கள். நம்ம கடைக்கு ஒரு தடவை வந்தீங்கன்னா மற்ற கடைகளில் விட நம்ம கடையில் ரொம்ப சீப்பாக இருக்கும், ரெகுலராக வர மாதிரி இருக்கும். இந்த கடை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லா துணியுமே கிடைக்கும். விலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த கடைக்கு நாங்கள் ஒரு 10 வருஷமாக வந்துட்ருக்கோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே நிறைய பேர் வரும். இந்த ஏரியாலே பார்த்திங்கன்னா எம்சி ரோட்டில் A to Z ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் காட்டன் தான் கிடைக்கும். ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதனால் லேடிஸ்க்கும் மேலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்லேருந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வருவாங்க. மோஸ்ட்லி இப்போ பசங்க பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளாட்றதுக்கும், ஜிம்முக்கு போகிறதுக்கும், ஃபுட்பால் விளாட்றதுக்கும் எல்லாத்துக்குமே இங்கே தான் வந்து எடுக்கிறாங்க. இந்த இடத்துல இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான கடை, எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஆளே இல்லை. ஷாப்க்கு வந்து நான் 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆனால் நல்லா எங்கள் கலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும், பிராண்டடாக இருக்கும். எல்லாம் இங்கே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். கிளாத்தும் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்கும், நல்லா ஃபிட்டிங்காக கூட இருக்கும். இங்கே வந்து வாங்கிட்டு போகிறது வந்து நான் மாதம் மாதம் இங்கே தான் வாங்கிட்டு போவேன். ஒரு 5 ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு போயிட்டு தான் நான் வீட்டு போவேன். நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், வந்து வாங்கலாம். நான் வந்து தேனாம்பேட்டிலேருந்து வரேன். இங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரது. இது வரைக்கும் இது மாதிரி இவ்வளோ டிஷர்ட்ஸ் இருக்கிறது நான் பார்த்ததே இல்லை. மோஸ்ட்டாக நிறையா ஷாப்ஸில் இப்படி இருக்க மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. இங்கே இதுதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ், ஷார்ட்ஸ், இங்கே வந்து டிஷர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஷார்ட்ஸ், ஜீன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ரொம்ப சீப்பாகவும் இருக்காங்க.
நம்ம கீழே தரைத்தளத்தில் பார்த்தது ஆண்களுக்கான துணிகள், ஆண்களுக்கான பேண்ட்டு ஷர்ட்டு அதெல்லாமே நம்ம பார்த்தோம். இது முதல் தளம். முதல் தளத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள், பெண்கள் அவங்களுக்கு தேவையான டிஷர்ட்ஸு, பேண்ட்ஸு அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, அந்த 5 வயசு, 6 வயசு அந்த மாதிரியான குழந்தை பெண் குழந்தைகளுக்கும் ஏகப்பட்ட துணிகள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து பெண்களுக்கான பிரத்யேகமாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது தனிப்பட்ட இதில் வச்சுருக்காங்க. இந்த இந்த இதிலே வந்து ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அது பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த லெகின்ஸு, பை லெகின்ஸ்லாம் இருக்குல்ல, லெகின்ஸு லெகின்ஸு இந்த டிஷர்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சு வந்துடும். இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்து பை செகண்ட் ஃப்ளோர் தானே. இப்போ நம்ம ரெண்டாவது தளத்தில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ட்ரெஸ்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கான ஜீன்ஸு, லேடிஸ் டாப்ஸு, லெகின்ஸு, சுடிதார்ஸு, அப்புறம் அதோடய மெட்டீரியல்ஸு அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பாய்ஸுக்கு பேண்ட் ஷர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து விலை ரொம்ப குறைஞ்சதான் சொல்லியிருக்காங்க. இதோட ரேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இங்கே சுடிதார்ஸ்லாம் எவ்வளோ ரேட்டு? சுடிதார் டாப்ஸ் வந்து 150 ஸ்டார்ட் ஆகுது. துணி எடுக்கணும்னா இந்த டி நகர் போகிறது, அம்ஜிகரை போகிறது அந்த மாதிரிலாம் போகாதவில்ல, ஸ்ட்ரைட்டாக வண்ணரப்பட்டுக்கு வாங்க, அது ஏ டு இசட்டுக்கு வாங்க. லெகின்ஸுக்கு மட்டுமே தனியாகவே ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் டாப்ஸுக்கு மட்டுமே தனியாக வச்சுருக்காங்க. அதில் டிசைன் டிசைனாக டாப்ஸ் வச்சுருக்காங்க. லெகின்ஸ் வேலை எவ்வளோ தெரியுமா? தனி குச்சி வந்துருக்காங்க, தலை சுத்தம். ஏன்னா 90 ரூபாய் தான் லெகின்ஸு. அந்த லெவலுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான இது வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. நீங்கள் 1 வாங்கினாலும் ஒரே ப்ரைஸ் தான், நீங்கள் 1000 வாங்கினாலும் ஒரே ப்ரைஸ் தான். என்ன பை, நிறையா கடையில் வந்து நீங்கள் 1 வாங்குறீங்க அதனால் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் தான் கொடுப்போம், நீங்கள் 100 வாங்க கம்மி பண்ணி தருவோம்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் 1 வந்து எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு ஒரே 1 வாங்கினாலும் உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான், 1000 வாங்கினாலும் ஒரே ப்ரைஸ் தான். நீங்கள் 1000 இல்லை 2000 கேட்டிங்கன்னா கூட அவங்கக்கிட்ட தயாராகவே வச்சுருக்குறாங்க. வேறு லெவல் உண்மையிலுமே. ஏன்னா எனக்கு சுற்றி சுற்றி காலெலாம் வலி, அதனால தான் நான் கீழே உட்காந்துட்டேன். எங்கள் வீட்டு அம்மாவே 2-3 லெகின்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டுருக்கேன். ஆஃபீஸ் போகிற லேடிஸ் வந்து அதிகமாக லெகின்ஸ் விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், ஷர்ட் மெட்டீரியல்ஸ் கூட வேறு லெவலில் வச்சுருக்காங்க. எனக்கு எதை இதெல்லாம் வந்து பிரித்து பிரித்து சொல்கிறதுன்னு தெரில. அதனால தான் அவரே கடைப்பேர் வந்து A2Z வச்சுருக்கிறாரு போல இருக்குது. அந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்குது. நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்? 3வது மடிக்கு போக போகிறோம். வாங்க போகலாம் சரவணன். இறுதியாக 3வது மடிக்கு வந்துட்டோங்க. ஒரு வழியாக அங்கே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஜீன்ஸு, பிராண்டட் ஷர்ட்ஸு, பிராண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அது வந்து டிஷர்ட்ஸு, ஜீன்ஸு அது எல்லாமே ஒரு கலவையாக இருக்கும். பட் இந்த 3rd ஃப்ளோரில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து உங்களுக்கு ஃபுல் பேண்ட்டு, ஷர்ட்டு அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிராண்டடாக இருக்குது. அது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அதுவும் பிராண்டட் ஜீன்ஸு அந்த இது எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ்க்கே வந்து ஒரு ரோ போட்டு பக்காக வச்சுருக்காங்க. ஹோல்சேல் ஷாப் மாதிரி இல்லாமல் ஒரு பிராண்டட் ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்க இந்த 3rd ஃப்ளோர். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப பிராண்டடு. நீங்கள் உங்களுக்கு கீழே எல்லாமே பார்த்துட்டு எடுத்தது எனக்கு கொஞ்சம் பிராண்டடாக வேணும்னா உங்களை மேலே கூப்பிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோல்சேலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரீட்டெயிலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணுன்னாலும் நீங்கள் இங்கே காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு 1000 பேருக்கு கூட நீங்கள் துணி எடுக்கணும். உங்கள் ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க 1000 பேர் 2000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மொத்த பேருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த லெவலில் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளோரையும் நம்ம சரவணன் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிப்பேன். நீங்களும் பாருங்கள். நானும் இந்த பாப்பாவை கொண்டு வர விளையாண்டுட்டு தண்ணி கண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா 3 மாடி ஏறி ரொம்ப டயர்டாகிறேன். ஸோ மக்களே, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 3 ஃப்ளோரில் இருக்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டோம். நாங்களும் இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். எங்களுக்கு அது பசி இது டைம் ஆகிடுச்சு, அதனால் வீட்டுக்கு போக போகிறோம். நாங்களும் இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சரவணனும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி நம்ம சதாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இதெல்லாமே இப்போ வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு நன்மதிப்பை எடுக்க போகிறோம். குறை நான் பிளான் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நான் எங்கள் ஃபேமிலி எல்லோரையும் கூப்பிட்டு வரலான்ட்ருக்கேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அக்கேஷன் இருக்குது, அது கூப்பிட்டு வரலான்ட்ருக்கேன். ரெண்டாவது என்னோடய காலேஜுக்கு போகிற நிறையா தம்பி மகள் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த கடையை கண்டிப்பாக ரெஃபர் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கடை வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து பதிவு, நான் வந்து சும்மா சொல்லலை. ஏன்னா பிகாஸ் இது பாருங்க, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நான் இன்னும் சும்மா சொல்லிட்டு போல பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து எனக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் இதோட நம்பகத்தன்மைக்காக தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் வாங்கினது தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் நினச்சிக்கிட்டாவில் A2Z வாங்க, வேறு லெவலில் இருக்கும். A2Z எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.